ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு பீர்க்கங்காய் துவையல் பண்ணி காட்ட போகிறேன். பீர்க்கங்காயை நம்ம அந்த தோலெலாம் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த தோலை வச்சு ஒரு துவையல் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 பீர்க்கங்காயை தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு தேவையான 1 லெமன் சைஸ் புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் போது உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு, ஆயில் போட்டுக்கினு ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிட்டு அடுத்தது நம்ம மிளகாயும் உளுத்தம்பருப்பும் வறுத்து, அதே கடாயில் மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வரும். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, இதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வருங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் உளுந்து எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் தென் புளியை சேர்த்துக்குங்க, அப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே ஆறினவுடனே நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறோம். பாருங்கள், இந்தமாரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு தாளித்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா துவையல் பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான் துவையல் ரெடி ஆகிடும். இப்போ கடாய் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, இப்போ கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா துவையல் பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே துவையல் பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், துவையல் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கட்டியாக கொதிச்சிருச்சு, துவையல் பதத்துக்கு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.